பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு முருக பெருமானோட மூன்றாம் படை வீடான பழனி இங்க இருக்கிற முருகனோட சில என்ற சித்தரால் உருவாக்கப்பட்டது ஒரு நாள் நாரதர் ரொம்பவும் அரிதா கிடைக்கக்கூடிய ஞான பழத்தை சிவனுக்காக கொண்டு வந்தாரு பார்வதி தேவி ரெண்டு குமாரர்களுக்கும் அதாவது பிள்ளையாருக்கும் முருகருக்கும் பகிர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா சிவபெருமான் பகிர்ந்தோம்னா பழத்தோட தனித்தன்மை போயிடும் அதனால நான் ஒரு போட்டி வைக்கிறேன் அப்படின்னு வைக்கிறாரு உலகத்தை முதல்ல யார் சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞான பழம்னு சொல்றாரு முருகப்பெருமான் தன்னோட மயில் வாகனத்துல ஏறி கிளம்பிட்டாரு உலகத்தை சுத்துறதுக்காக முருகப்பெருமான் வர்றதுக்குள்ள நம்ம பிள்ளையார் தன்னோட பெற்றோரான சிவன் பார்வதியை உலகமா நினைச்சு அவங்கள சுத்தி வந்து ஞான பழத்தை வாங்கிட்டாரு இதனால கோபம் அடைஞ்ச முருகப்பெருமான் பழனி மலைக்கு கிளம்பிட்டாரு இந்த தளத்துல முருகப்பெருமான் ஆண்டி கோலத்துல காட்சி கொடுக்கிறாரு இவர பழனி ஆண்டவர் அப்படின்னு சொல்றோம் பழனின்றது இங்க இருக்கிற மலையோட பேரு இந்த பழனி மலையையும் மலையடிவாரத்துல இருக்கிற திருவாவினன் குடின்ற தளத்தையும் உள்ளடக்கிய நகரம்தான் பழனி பழனின்னு சொல்லப்படுறதுக்கான காரணம் சிவனும் பார்வதி தேவியும் முருகனை ஞான பழம் நீ அப்படின்னு அழைச்சதுனால பழம் நீன்னு சொல்லி பழனின்னு ஆயிடுச்சுன்னு கோவில் தல புராணம் கூறுது பொதிகை மலையில இருந்த அகத்திய முனிவர் தன்னோட சீடன் இடும்பாசூரனை கூப்பிட்டு கைலைக்கு போய் அங்க முருக பெருமானோட கந்த மலையில சிவசக்தி ஸ்வரூபமான சிவகிரி சக்திகிரின்ற ரெண்டு சிகரத்தையும் தன்னோட வழிபாட்டுக்காக கொண்டு வான்னு சொல்றாரு நல்ல பக்திமானா இருந்த இடும்பாசுரனும் அகத்தியரோட கட்டளைப்படி தன்னோட மனைவி இடும்பியையும் கூட கூப்பிட்டுட்டு கைலைக்கு போய் ரெண்டு மலைக்குன்றையும் ஒரு பெரிய பிரம்ம தண்டத்துல ரெண்டு பக்கமும் காவடி மாதிரி கட்டி தொங்க விட்டுட்டு தோல் மேல சுமந்துட்டு வந்தான் அப்போ முருகப்பெருமானுக்கு அவன் கூட விளையாடணும் அப்படின்னு நினப்பு வந்துருச்சு போல மலையை சுமந்துட்டு வந்த இடுமாசூரனுக்கு களைப்பு வந்ததால ஒரு இடத்துல மலையை இறக்கி வச்சிட்டு ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் தூக்கினான் ஆனா அதை எடுக்க முடியல இடும்பனுக்கு ஒண்ணுமே புரியல அந்த குன்றுக்கு மேல பார்த்தா குன்றோட உச்சியில கோமனை மட்டும் அணிஞ்ச ஒரு சிறுவன் நின்னுட்டு இருந்தான் அந்த சிறுவன் இருக்கிறதாலதான் மலைய தூக்க முடியல அப்படின்னு நினைச்சு கீழே இறங்க சொன்னா இடுமை ஆனா அந்த சிறுவன் இடும்பாசூரன் தூக்கிட்டு வர மலை கொன்று எனக்குடியது அப்படின்னு உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிட்டான் கோபம் வந்த இடும்பன் சிறுவனை தாக்குறான் அதுக்கப்புறம் முடியாம இறந்து போயிட்டான் இடும்பியும் அகத்தியரும் சேர்ந்து அவனுக்காக வேண்டாங்க முருகப்பெருமானும் இடும்பனை உயிர்பிச்சு கொடுக்கறாரு இடும்பனோட குரு பக்தி அமைச்ச முருகப்பெருமான் அன்னையில இருந்து இடும்பனுக்கு தன்னோட காவல் தெய்வமா இருக்கணுன்ற பெருமையையும் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இடும்பன மாதிரியே சந்தனம் பால் புஷ்பம் பன்னீர் இந்த பொருட்களை எல்லாம் காவடி எடுத்து தன்னோட சன்னதிக்கு வர்றவங்களுக்கு நான் அருள் வாரி வழங்குவேன்னு சொல்றாரு இருந்து தான் முருகன் கோவிலில் காவடி எடுத்துட்டு வர வழக்கம் வந்தது இடும்பாசூரன் கொண்டு வந்த மலை அங்கேயே நிரந்தரமா வைக்கப்பட்டது அந்த மலைதான் இன்றைய பழனின்னு சொல்றாங்க தான் பழனி மலை மேலே ஏறி முருகனை வழிபடுறதுக்கு முன்னாடி மலைப்பாதையில இருக்கிற இடுமன் சன்னிதியில வணங்கிட்டு செல்றாங்க திருமாவீனன் குடி கோவில்ல முருகப்பெருமான் மயில் மேல அமர்ந்து குழந்தை வேலாயுத சுவாமிய காட்சி கொடுக்கிறாரு இங்க இருக்கிற முருகப்பெருமானை தரிசிக்க மகாவிஷ்ணு இந்திரன் சிவபெருமானும் வந்ததா நக்கீரர் சொல்றாரு குழந்தை வேலாயுத சுவாமியை வழிபடுறதுக்கு அப்புறமாதான் தான் மலைக்கோவிலான பழனி ஆண்டவரை தரிசிக்க செல்றாங்க பக்தர்கள் இந்த திருவாவினன் குடி திருத்தலம் அமைஞ்சிருக்கிற பகுதி முன்னாடி நெல்லிவன தான் இருந்தது இதற்கு ஆதாரமா இந்த கோவிலோட நெல்லி தான் முருகப்பெருமான் தன்னோட ஆண்டி கோலத்தோட மூலமா ஒரு உண்மையை நமக்கு போதிக்கிறாரு ஆனந்தமயமான ஆண்டவனை அடையணும் அப்படின்னா ஆன்மாக்கள் முதல்ல ஆசைய ஒழிக்கணும் இந்த ஆசையை ஒழிச்ச நிலை நீடிக்கணும் அப்படின்னா கிட்ட மனதை கொண்டு போனாதான் முடியும் இதுதான் அந்த தத்துவம் திருவிழான்னு பார்த்தோம்னா தைப்பூசம் பங்குனி உத்திரம் கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் முருகனுக்குரிய எல்லா விசேஷ நாட்களும் இங்கே கொண்டாடப்படுது மூலஸ்தானத்துல இருக்கிற பழனி ஆண்டவர் திருமேனி அகத்தியரோட தலையாய சித்தரான போகரால் உருவாக்கப்பட்டது அதுவும் நவ உருவாக்கப்பட்டது இதனால் மூலவர் மேலே அபிஷேகம் செஞ்ச பொருளுக்கு எல்லா நோயையும் குணப்படுத்துகிற சக்தி கிடைக்கும் சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செஞ்சுட்டு வர்றவங்களும் குருவாயூர் போய் குருவாயூர் அப்பனை தரிசனம் செஞ்சுட்டு வர்றவங்களுக்கும் பழனி வந்து ஆண்டவரை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் தன்னோட ஸ்தல தரிசனத்தையே பூரணமா நிறைவேற்றுறாங்க தண்டாயுத பாணி சுவாமிய மொட்டை ஆண்டிகோளத்துல படங்கள்ல சித்தரிச்சிருந்தாலும் சடாமுடியோட இருக்கிறாரு அப்படின்றத அபிஷேக காலத்துல நம்ம பார்க்கலாம் இன்னும் பழனி முருகனோட நிறைய சிறப்புகள் பற்றி அடுத்த பதிவுல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிதான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு நல்ல தலைவரை நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி